ஸோ மகிழ்ச்சியான செய்தியோடு கூட நான் செய்தி ஆரம்பிக்கிறேன். ஆமாம், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். நேற்றைய நாளில், நேற்றைய முந்தின தினம் மாலை வந்து தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். டிசம்பர் 25 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். டிசம்பர் 14 எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்னுடைய 45வது வயதிலே. கர்த்தர் உண்மையிலோராக இருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கத்தரை என்ன சொன்னார், உனக்கு ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணும், ஸ்ட்ராங்காக இருந்தேன். ரெண்டு பேர் ஒரு சிலர் எனக்கு இப்போ ஜோம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் சார், நான் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் அவர் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவங்கள பார்த்து சொன்னேன், உங்கள் தீர்க்க தரிசனம் பொய்யாகாது, அதுவும் நிறைவேறும், கொண்டு போகாதே. ஐயோ, தீர்க்க தரிசனம் மாதிரி இல்லை, இல்லை கட்டாயம் நிறைவேறும், அடுத்த அடுத்த நிறைவேறும். ஏன்னா அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. நான் ஒரு லீகல், ஒரு லீகலிஸ்டிக் மைண்ட் செட் உடையவனாய், ஒரு பிரமாண பிரசங்கியாய் 25 வருடம் பிரசங்கித்திருக்கிறேன். ஆகார் பேசின வசனங்களை நான் பேசியிருக்கிறேன். ஆகார் வசனம் பிடிக்கும், ஆனால் யாரை பிடிக்காது? ஆகாரை பிடிக்காது. குட்டி உறவு, ஆனால் தாயி பகா என்ன, நீ ஒழுங்காக இருந்திருக்கணும், யார உனக்கு அறிவு எங்கே போச்சு, அவனை நம்பி ஏன் கல்யாணம் பண்ண, நீ வாங்கப்பட்டு தான் ஆகும், இப்படி தான் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் கிருபைக்குள் வந்தபோது தான், அவர் அன்னாலை மட்டும் நேசிக்கிற தேவன் அல்ல, அவர் ஆகாரையும் நேசிக்கிறார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீ பேச மாட்டாங்க பாரு, நீ பேசட்டுங்க, காதை இருக்க மாட்டேன், உனக்கு அதுக்கு நான் இருக்கணும். ஒரு நாள் ஆகாரம், ஆகாரையும் தேவன் நேசிக்கிறார். என்ன சொல்லுவாங்க, தண்ணி இல்லாட்டினா தான் ஆகாரம் பேசுவாங்க, தண்ணி இல்லாதது கிடையாதுப்பா. இவங்க கனெக்ஷனே தப்பான கனெக்ஷனாக நீ இருந்தாலும், ஒரு தவறான உறவில் இருந்தாலும், நீ சபைக்கு வா, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், நீ பிரசங்கம் பண்ணிடுறான் மாப்பிள்ளை பார்த்துவோம். உன்னையும் நேசிக்கிறவராய் இருக்க. ஆமே, ஒரே ஒரு பாடம் நான் விரும்புகிறேன், உங்களுக்கு இந்த வரிகள் சமர்ப்பணம். அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, எல்லாரும் பாடுங்களேன் கொஞ்சம் பின்னாடி எல்லாரும். ஆசீர்வாதிக்கும் தேவன் துதி ஸ்தோத்ரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்ரம் இயேசுநாதா, துதி
ஒரு முட்டை தானா என்ன செய்யணும், உடையணும். உள்ள இருந்து உடைஞ்சா அதுக்கு பேர் என்ன, குஞ்சு. வெளியே இருந்து உடைஞ்சா அப்பா இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கைய வெளியிலிருந்து உடைக்கவே கூடாது. பாட்டம் லைன் சார், பாட்டம் லைன். கிறிஸ்துவ வாழ்க்கையை வெளியே பிரஷர் கொடுத்து உடைச்சா அப்பா இல்ல. ஆனா உள்ள இருந்து உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்காங்களேன், கழுகு குஞ்சு. Faith is just like that. Consequently, it comes out. அது வெளியே ஒரு குழந்தை மாதிரி வெளியே வந்துச்சுன்னா அது வேலையை முடிக்காம திரும்ப போகாது. இந்த வார்த்தை தான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அது வேலையை முடிச்சுட்டு தாண்டா திரும்ப வரும்.